சிரிப்பு தாங்களையே. உங்களுக்கு நீங்க மட்டும் அடிபடுறது இல்லாம உங்க குடும்பத்தில் உள்ள அனைவருமே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம். வெள்ள சாதம், சாம்பாரு, முட்டைகோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், கேசரி இதெல்லாம் கொடுக்க போறோம். இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையை சேர்ந்த கோகுல். அவங்களுக்கு தான் வந்து முதலாம் மாட்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்காக அவங்க நண்பர் அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க. கோகுல் குடும்பத்தினருக்கும் அவங்க நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். கோகுலோட ஆத்மா சாந்தி அடைய நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். கோகுல் வந்து வாகன விபத்துலதான் வந்து இறந்துட்டாங்க. அதுக்காக தான் வந்து அவங்க நண்பர் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க. இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற குடும்பத்தினருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் திருவண்ணாமலை சேர்ந்த கோகுல் இவங்க இறந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி. வண்டியில போகும்போது விபத்தாகி இறந்துட்டாரு. அவரோட மட்டும் போகாம இன்னைக்கு அவரோட குடும்பத்தினரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நீங்க பயணம் செய்யறது உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்தினருக்கும் நல்லது. எல்லாரும் வண்டியை மெதுவா ஓட்டுங்க. பாதுகாப்பான முறையில ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஓட்டுங்க, மெதுவா போங்க. திருவண்ணாமலை சேர்ந்த கோகுல் வந்து விபத்துல இறந்திருக்காங்க. வண்டி வாகனத்துல போய் போற போது ஹெல்மெட் போடாம போய் விபத்துல அடிபட்டு இறந்திருக்காங்க. அவரை நம்பி அவர் குடும்பம் அவங்களோட உறவினர்கள் அனைத்து பேரும் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, வருத்தத்துல இருக்காங்க. இவரோட இழப்பை வந்து தாங்க முடியாத இழப்புல இருக்காங்க. நீங்களும் வந்து வண்டியில போற போது ஹெல்மெட் போட்டு போங்க, மெதுவா போங்க, வாகனங்களை அக்கம் பக்கம் திரும்பி பார்த்து போங்க. வண்டி வாகனம் குறுக்க வரும் போவோம். நீங்களும் ஒரு நடந்து போனா கூட நடந்து ரோட்டை கிராஸ் பண்ற போது பாதுகாப்போட திரும்பி ரெண்டு பக்கத்தை பார்த்துட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க மட்டும் அடிபடுறது இல்லாம உங்க குடும்பத்தில் உள்ள அனைவருமே வந்து ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க. அவங்களால இழப்பை தாங்கவே முடியாது. எல்லாருமே அனைவரும் பாதுகாப்பா இருங்க. திருவண்ணாமலையை சேர்ந்த கோகுல் ஆத்மா சாந்தி அடைய நாங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறோம். உலக்கி தண்ணி நல்லா கொதிச்சு அரிஜ கழிட்டு வந்துடலாம். என்ன சாப்பாடு? வெள்ளை சாப்பாடு, சாம்பாரு, உலகாந்துருக்கு அரிஜ கழியப்படும். சரி சரி. இந்த பக்கம் உலக அடுப்புல அடைக்க, இந்த பக்கம் பருப்பு அடைக்க, சட்டி அடுப்புல போட்டுடலாம். என்ன உலக்கி நல்லா தண்ணி குடிச்சிட்டு அரிஜ சேருங்க. சரி, அரிஜ சேர்த்துக்கோ. சாம்பாருக்கு தண்ணி நல்லா கொதிச்சு போயிட்டு இப்ப பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு காவேக்காடு வந்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இப்ப எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி போடுங்களா. சோறு நல்லா வெந்துருச்சு, தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். கேசரி செய்யறதுக்காக சட்டி அடுப்புல வச்சிடலாம். நெய் நல்லா சூடாயிட்டு ரவா வதக்கி நெய்யிலே எடுத்துக்கலாம். பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. இது கூட காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். கேசரிக்கு தண்ணி கூட ஜீன் சேர்த்துக்கலாம். சாம்பார்லாம் கொதிச்சுட்டு இருக்க, தேங்காய் அம்மியில வச்சு அரைக்க போறேன். காய்கறி ஒரு முக்காடு வந்துருச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். கேசரிக்கு ஜீன் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நெய்யில வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கேசரிக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட வந்து இடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா நெய் சேர்த்து இறக்கிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். சாம்பார் ரெடி ஆயிட்டு அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம்.
பச்சை மிளகா பொரிஞ்சிருச்சு, அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கூட லாஸ்ட்டாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். சாம்பார் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசு பொரியலுக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தாளிப்பை கலந்து விட்டுறலாம். முட்டைக்கோசு பொரியல் வந்து ஒரு முக்கால் கடை வந்துருச்சு தம்பி, நல்லா வந்துருச்சு தம்பி. உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு முக்கால் கடை வந்துருச்சு. அது கூட மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, கறி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதனாலே ஒட்டுக்க சேர்த்துக்கலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம். முட்டைக்கோசு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம். முட்டைக்கோசு பொரியல் ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம். உதிரி உதிரியானா வெள்ளை சாதம் ரெடி ஆகிட்டு பார்த்தாலே சாப்பிட தோணும். சாம்பார் ரெடி ஆயிட்டு. கெட்ட கொழுப்பை கரைக்கும் சூப்பரான முட்டைக்கோசு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. காரஞ்சேரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அதோட பாக்குதட்டு கேசரி தட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாம். சாப்பாடு பாட்டில ஏத்திடலாம். சாப்பாடு வண்டியில ஏத்தியாச்சு. கொண்டு போய் குடுத்துடலாம். இன்னைக்கு அன்னதானம் குடுக்கறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை சேர்ந்த கோகுல். அவங்களுக்கு தான் வந்து முதலாம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்காக அவங்க நண்பர் தான் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே கடவுள வேண்டிங்க. கோகுலோட ஆத்மா சாந்தி அடையணும். கோகுலோட ஆத்மா சாந்தி அடையணும். சாப்பாடு போடுற குடும்பம் நல்லா இருக்கணும். கோகுலோட குடும்பம் நல்லா இருக்கணும். கோகுலோட ஆத்மா சாந்தி அடையணும். சாப்பாடு கொடுத்த குடும்பமும் நல்லா இருக்கணும். கோகுல ஆத்மா சாந்தி அடையணும். சாப்பாடு அந்த குடும்பம் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும். கோகுல ஆத்மா சாந்தி அடையணும். வண்டியெல்லாம் வருது. பாத்து ஓரமா அப்படி போங்க. சிரிப்பு தாங்கலையே. பாத்து போங்க ஓரமா. ஒரு 70-80 பேருக்கு வந்து பாக்கத்தில குடுத்துட்டோம். மீதி உள்ளவங்களுக்கு அவங்க பாத்திரத்துல சாப்பாடு குடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிறப்பா ஒரு 70-80 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. இந்த கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை சேர்ந்த கோகுல். அவங்களுக்குதான் வந்து முதலாம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து அவங்க நண்பர் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணிருக்காங்க. கடவுளும் நீண்ட ஆயுள கொடுத்து உடலுக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும். நாங்க எல்லாருமே கடவுள்.
கோகுலோட ஆத்மா சாந்தி அடையணும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டிக்கிறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.